வெல்கம் டு ஹீரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெந்தய குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அந்த வெந்தய குழம்பு ஒரு புளிக்குழம்பு ஸ்டைல்ல நம்ம வைக்கலாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான குழம்பு. இது எப்படி வைப்போம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அரைக்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 5 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், நறுக்கி போடுறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டை இதில் தாளி போட்டு போட்டுக்கலாம். இது யாரும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நல்ல டேஸ்ட், சூப்பராக இருக்கும். இதுலேயே நான் ஒரு கட்டு அளவுக்கு வெந்தய கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல சுகர் பேஷண்ட் எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து இது கசக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை வாங்கி யூஸ் பண்ணாமே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சேர்த்து செய்யும் போது கசப்பு டேஸ்ட்டும் இருக்காது, இதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முத்தின தேங்காய் இருந்தால் 2 போட்டிங்கன்னா போதும். இளம் தேங்காய் அப்படிங்கிறத நான் 3 போட்டிருக்கேன். இதெல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். புளிக்குழம்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன்னு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்க, இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயமும் போட்டிருக்கேன், தாளிச்சுக்கலாம். பாருங்க, இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் மீதி இருக்க பூண்டையும் போட்டுக்கலாம். இதை தட்டி போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி போட்டுக்கணும். உங்களுக்கு பெருசாக போடுறதுக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் 1 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதையும் விட்டுக்கலாம். பாருங்க, இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுறேன். அதாவது இந்த புளிக்குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுருக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி அரைச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிளகாய்த்தூள்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். இது 1 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோம் இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு புளியை நல்லா கழுவிட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் புளி காமிச்சு இல்லைங்களா, அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 1 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம், சீக்கிரமாக கொதிச்சிடும். நம்ம ஊற்றின புளியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளி வாசம் போயிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, விழுது நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த விழுதையும் இதில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றும்போது அப்படியே இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஒரு 1/2 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும், குழம்பும் கொஞ்சம் நல்லா தாராளமாக கிடைக்கும் நமக்கு.
இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாட்டு சர்க்கரையை வந்து 1 ஸ்பூன், அதாவது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல புளிப்பு காரம் இனிப்போடு சேர்ந்து இந்த குழம்பு வந்து நல்ல சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். அப்புறம் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா சுட சுட வச்சு இந்த சாதத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இதில் வந்து நல்லா ஒரு கோஸ் பொரியல் ஒன்று செஞ்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பூண்டோடு வச்சு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும்.